Hi all, welcome to Revathi's Cooking. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெலிஷியஸான பீஸா வீட்லயே எப்படி பண்றது தான். சோ இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் 5 கிராம் ஈஸ்ட் நான் எடுத்துர்க்கேன். அப்புறம் ஒரு தக்காளி வந்து chop பண்ணிருக்கேன். ஒரு கேப்சிகம் chop பண்ணிருக்கேன். ஒரு வெங்காயம் chop பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் மொசரெல்லா சீஸும் few cheese cubes வந்து வாங்கி இருக்கேன். சோ chili flakes எடுத்துர்க்கேன். 2 tablespoon sugar எடுத்துர்க்கோம். அப்புறம் 2 teaspoon salt எடுத்துர்க்கோம். அப்புறம் 4 tablespoon oil எடுத்துர்க்கோம். அப்புறம் நமக்கு வந்து pizza sauce வந்து இதுக்கு தேவை. அப்புறம் மெயினான ingredients னு பார்த்தா மைதா 400 gram எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து warm waterல 5 gram yeast வந்து ஆட் பண்ணிக்க போறோம். அப்புறம் நம்ம வச்சிருக்க 8 gram sugar 2 tablespoon ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு 10 minutes ஆகும். ஸோ 10 minutes அப்புறம் நம்ம பார்ப்போம். மீன்வைல் நம்ம வந்து மிக்சிங் பவுலில் வந்து மைதா வந்து எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இந்த மைதாவோட நம்ம 2 teaspoon salt வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். 2 teaspoon salt ஆட் பண்ணோன்னே 3 tablespoon of oil வந்து நம்ம இதில் போர் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு ஆலிவ் ஆயில் கூட இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ வந்து இதை ஒரு விஸ்கோ இல்லை ஸ்பூனோ வச்சு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நடுவில் வந்து ஒரு ஹோல் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இதில் போர் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஈஸ்ட் போர் பண்ணிட்டோன்னே கொஞ்சம் வந்து இனிஷியலாக வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நார்மலாக வந்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி இதுக்கு வந்து ஒரு 1 cup வந்து வாட்டர் சேர்த்துக்கிட்டு இதை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ ஒரு 5 minutes நல்லா வந்து இதை பிசைஞ்சிக்க போகிறோம். ஸோ சப்பாத்தி மாவு எப்படி நம்ம அந்த கன்சிஸ்டன்சி வர மாதிரி நல்லா இதை வந்து ஒரு மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்க போகிறோம். ஆல்மோஸ்ட் நமக்கு ஸ்மூத்தான நான் ஸ்டிக்கியான மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவு வந்து நம்ம நல்லா உருட்டி வச்சுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து 1 tablespoon ஆஃப் ஆயில் வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம். ஸோ ஆயிலை வந்து நல்லா அந்த மாவு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு வெட் கிளாத் வச்சு கவர் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த மாவு ட்ரை ஆகாமல் இருக்க 1 hour நம்ம இந்த மாவை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி பீஸா வந்து ஒரு அகலமான அலுமினியம் பேனில் தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த பேனை வந்து ப்ரீஹீட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம சால்ட் வந்து இதில் எடுத்துக்க போகிறோம். 1 cup தாராளமாக சால்ட் வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து குக்கிங் பாட் இல்லைனா நீங்கள் ஸ்டவ்வில் இருக்கிற ஸ்டாண்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதை நெக்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 15 minutes ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். ஸோ 1 hour கழித்து நம்ம பார்த்தோன்னா அந்த மாவு வந்து டபுள் சைஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாவில் இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு இதை நம்ம பஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு பீஸாக்காக வந்து இந்த மாவு வந்து நம்ம டிவைட் பண்ணிக்க போகிறோம். டிவைட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 மாதிரி உருட்டி வச்சுக்க போகிறோம். 400 gram மைதாக்கு வந்து ஒரு 5 pizzas நம்ம மேக் பண்ணலாம். ஸோ வந்து ஒரு நாளைக்கு ஒரு பீஸா மேக் பண்ணிவிட்டு மீதி சப்சிக்வெண்ட் 3 days ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ பீஸா பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஒரு திக்கான பிளேட் தேவை. அப்போ தான் வந்து கிறிஸ்பியான பீஸா நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த பிளேட்டில் வந்து நீங்கள் வந்து நல்லா ஆயிலெலாம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பீஸா பண்ணுறதுக்கு உருட்டி வச்சுருக்க ஒரு மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபிங்கர்ஸ்னால் லைட்டாக வந்து ஸ்ட்ரெச் பண்ணி விடுங்க. ஸோ உங்களுக்கு இனிஷியலாக வந்து ஸ்ட்ரெச் பண்ண வரலன்னா நம்ம நார்மலாக எப்படி சப்பாத்தி வந்து தேய்ப்போம் அது மாதிரி கொஞ்சம் ஒரு ரவுண்ட் ஷேப் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு வந்து ரொம்ப வந்து தின்னாகிடக்கூடாது. நடுவில் ஓரளவு திக்காக இருக்கணும். அப்போ தான் வந்து பீஸா நல்லாயிருக்கும். இல்லை ரொம்ப தின்னாகிடும் பீஸா. நமக்கு மீடியம் சைஸ் பீஸாவே கிடைக்கும். ஸோ வந்து எட்ஜெல்லாம் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் கம்பேர்ட் டு சென்டர். ஸோ இப்போ நமக்கு பீஸா பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம ஃபோக் வச்சு போக் பண்ண போகிறோம் எல்லா இடத்துலையும். இது எதுக்கு நம்ம பண்ணுறோன்னா பீஸா வந்து பேக் ஆகி வரும்போது பெரிய இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் வராது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வந்து போக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பீஸா சாஸ் வந்து இதில் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். ஆல்மோஸ்ட் பீஸா சாஸ் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து டாப்பிங்ஸ் தான் பண்ண போகிறோம்.
இதில் வந்து உங்களோட ஃபேவரட் ஐட்டம்ஸ் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லைக் மஷ்ரூம்ஸு, பன்னீர், ஆலிவ்ஸ் அண்ட் வாட் எவர் யூ விஷ். நான் இதில் வந்து மொசரல்லா சீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சம் ஃபியூ பீசஸ் ஆஃப் லைக் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ எப்போதுமே நிறைய ஆட் பண்ணிடாதீங்க, அப்புறம் பேக் ஆகி வரும்போது ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் இதில் வந்து சாப் பண்ணி வச்சுருக்க ஃபியூ பீசஸ் ஆஃப் டொமேட்டோ வந்து ஆட் பண்ணுறேன் தக்காளி. ஸோ தக்காளி ஆட் பண்ணிட்டோன்னே நான் வந்து இதில் கேப்சிக்கம், க்ரீன் கலர் கேப்சிக்கம் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா ரெட் கலர் கேப்சிக்கம், எல்லோ கலர் கேப்சிக்கம் நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போவே பார்க்க வந்து பீஸா வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இதில் நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ஸ்பைஸியாக தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிடலாம், இல்லை இட்டாலியன் சீசனிங் கூட ஆட் பண்ணலாம். ஸோ ஃபைனல் ஸ்டேஜில் வந்து நான் சீஸ் க்யூப்ஸ் வச்சுருக்கேன்ல, அதை வந்து கிரேட் பண்ணி இந்த மாதிரி வந்து நல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி தூவி விட்டுட்டேன். ஸோ முன்னாடியே நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ணியிருப்போம்ல பேன், அதை வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ண போகிறோம். இதில் வந்து நிறைய சால்ட் கொட்டுங்க, அப்போ தான் வந்து சீக்கிரமாக பேக் ஆகும். ஸோ இந்த பீஸா பிளேட்டு நான் வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 30 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ண போகிறேன் ஹை ஃப்ளேமில். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி அந்த க்ரஸ்ட்டு பீஸாவோட அந்த எட்ஜெலாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும், வெந்திருக்கும் சூப்பராக. யம்மியான பீஸா வந்து நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு வேறு பிளேட்டில் வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஓரளவு கூல் ஆனோன்னே இதை வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹாட்டாக இருக்கும் போதே இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியான ரெசிபி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு பெருசாக நமக்கு ஓவனோ இல்லை குக்கரோ அதுக்கெலாம் தேவையில்லை. ஸோ வந்து சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க பேனில் எப்படி பண்ணணுன்னு தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு பெருசாக வந்து குக்கிங் ஸ்டாண்ட் கூட தேவையில்லை. அதுக்கு பதிலாக ரீப்ளேஸபிளாக தான் நான் வந்து ஸ்டவ்வில் இருக்க ஸ்டாண்ட் வச்சு நான் உங்களுக்கு வந்து பிளேட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரெசிபியை வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். See you all on another video. Until then, it's bye from Revati.